ஹே காய்ஸ், வெல்கம் டு டின் பாக்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் சொல்ற எப்பயும் போல ஒரு சின்ன விஷயம் தாங்க. ஆக்சுவலி எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது எங்களுக்கு ரொம்ப மோட்டிவேஷனா இருக்கும். நான் சொல்லி நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க, அவங்களுக்கு ரொம்ப 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 ஒரு பிக் தேங்க்ஸ், ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, ஆஸ் யூஷுவல் நிறைய டீனேஜ் பொண்ணுங்கன்னு இப்ப நார்மல் எல்லா பொண்ணுங்களுக்குமே இந்த ப்ராப்ளம்ஸ் இருக்கு, சன்டேன் ஆகுறது, பிம்பிள்ஸ், தென் மெயினா வந்து டாக்ஸ். இது மூணுக்குமே ஒரு சூப்பரான சொல்யூஷன் தாங்க பார்க்க போறோம். ஆக்சுவலி 3-in-1, நீங்க தம்ப்நெயிலே பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 3 problems is 1 solution அந்த மாதிரி தான். அரிசி மாவுல நம்ம வெரைட்டி ஆஃப் டிஷ் சாப்பிட்டுருக்கோம், ஆனா அரிசி மாவு நம்ம அப்ளை பண்ணி பார்த்தது இல்லை இல்லைங்களா? ஸோ அதுல ஒரு சூப்பரான ஒரு பெனிஃபிட் இருக்கு, அதுதான் நம்ம பார்க்க போறோம். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோல அரிசி மாவை நம்ம ஃபேஸுக்கு எப்படி எல்லாம் யூஸ் பண்றதுன்னு சொல்லி மூணு டிப் பார்க்க போறோங்க. மூணுமே நல்ல ரிசல்ட் தரக்கூடியதுதாங்க. அதுக்கு முன்னாடி நீங்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. இப்ப வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் சன்டேனுக்கான டிப் தாங்க சொல்ல போறேன். அதுக்காக நான் 1 tablespoon அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கிறேன், கூடவே 1 tablespoon அளவுக்கு முல்தானி மெட்டி பவுடர் எடுத்துக்கிறேன். இதை மிக்ஸ் பண்றதுக்கு காய்ச்சாத பால் எடுத்துக்கிறேன். நீங்க ட்ரை ஸ்கின்னா இருந்தா நீங்க பால் ஆட் பண்ணிக்கோங்க, அப்படி இல்லைன்னா ஆயில் ஸ்கின்னா இருக்கவங்க தயிர் இல்லைனா ரோஸ் வாட்டர் கூட ஊற்றி நீங்கள் இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்கள் முகத்தில், கழுத்தில், கை கால்களில் நீங்கள் இதை அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 minutes அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறமா நீங்கள் இதை வாஷ் பண்ணிக்கலாம். இந்த டிப்பை நீங்கள் வீக்லி 3 times ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல பெனிஃபிட் கொடுக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு பிம்பிள்ஸ்க்கான டிப் தாங்க பார்க்க போகிறோம். இதுக்கு நான் 1 tablespoon அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கிறேன், கூடவே ரோஸ் வாட்டர் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதை நல்லா கொஞ்சம் திக்கான பேஸ்ட்டாக நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை நம்ம ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க. எங்கெங்கே உங்களுக்கு பிம்பிள்ஸ் இருக்கோ அங்கங்கே மட்டும் நீங்கள் இதை அப்ளை பண்ணால் போதும். இதை அப்ளை பண்ணிவிட்டு நைட் ஃபுல்லாக அப்படியே விட்டுருங்க. காலையில் நீங்கள் வாஷ் பண்ணிக்கிட்டால் போதும். இதை நீங்கள் கண்டினியூஸாக ஒரு 3 days நீங்கள் ட்ரை பண்ணிங்கனாலே உங்கள் பிம்பிள்ஸ் வந்து நல்லா காஞ்சு உதிர்ந்துடும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கண்டினியூஸாக ஒரு 3 days இதை நீங்கள் ட்ரை பண்ணால் தான் உங்களுக்கு அந்த பெனிஃபிட் நல்லா கிடைக்கும். நெக்ஸ்ட்டு வந்து டார்க் சர்க்கிள்கான டிப் தாங்க நான் சொல்ல போகிறேன். இதுக்காக நான் 1 tablespoon அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கிறேன், கூடவே 1 tablespoon அளவுக்கு ஆலோவேரா ஜெல் எடுத்துக்கிறேன். இது ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு க்ரீம் மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்கள் கண்ணுக்கு கீழே, மேலே எல்லா பிளேஸ்லேயும் நீங்கள் நல்லா இதை அப்ளை பண்ணி விட்டுருங்க. அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறமா நீங்கள் வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த டிப்பை நீங்கள் வீக்லி 3 or 4 days கூட ட்ரை பண்ணலாங்க. ட்ரை பண்ணிங்கன்னா நல்ல டிஃப்ரென்ஸ் கிடைக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அப்புறம் முக்கியமான விஷயம் கைஸ், எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாரும் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருக்கீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். வீடியோஸ் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோஸ் பாருங்கள். அது எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பார்த்ததற்கு நன்றி.